சுபத்திரை திருமணம் செய்யார் எடுத்த செங்காடு தங்கவேல் ஆசிரியர் இயற்றிய சுபத்திரை திருமணத்தில் இன்னும் கிருஷ்ணரும் தங்கை சுபத்திரையும் தர்க்கம். என்னுடைய பாக்கியம் அண்ணா இருந்தாலும் என்னம்மா
என்னை அழைத்தீர்களாம், அதனால் வந்திருக்கின்றேன். என்ன விஷயம் அண்ணா? அம்மா, அதை சொல்வதற்கு தானம்மா அண்ணன் ஆவலாக வந்திருக்கின்றன. என்றும் இல்லாமல் இன்று நல்ல ஒரு திருமண செய்தியாக உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். எனக்கு திருமணமா? ஆமாம்மா. யாருக்கு அண்ணா என்னை திருமணம் பேசிருக்கீங்க? அம்மா சொன்னாதான், அதை சொன்னால்தான் உன் உள்ளமானது இன்னும் அதிக சந்தோஷப்படும். அப்படியா? ஆமா. யார் அண்ணா? சொல்லுங்கண்ணா. சொல்லட்டுமாம்மா? சொல்லுங்க. நல்ல ஒரு செய்தியாக தரம்ப வந்திருக்கின்றேன். ஏனென்றால் உன்னை பெண் கேட்க யார் வந்திருக்கின்றார் தெரியுமா? யார் வந்திருப்பது? நம்முடைய மாமா சின்ன மாமா இருக்கிறாரு, மித்ர மகாராஜன். ஆமா. சிறிய மாமா இருக்கிறார் அல்லவா? ஆமா. நம்முடைய மாமா இன்று நாடி வந்து நாடி வந்தாரா? நமது பெரியண்ணா இருக்கின்றாரு, சக்கரவர்த்தி அண்ணன். அவரை கண்டு உனக்கு திருமணம் செய்வதாக நிச்சயம் தாமதம் மாற்றிருக்கின்ற கொடுப்பதாக. ஏமா, நம்ம மாமா வந்துருந்தா யாரு கொடுப்பாரு? யாருக்காக? அதைகள் அதை சொன்னாதான் என்னுடைய தங்கையின் உள்ளம் இன்னும் சந்தோஷப்படும். அண்ணா, யார் அண்ணா நமது மாமா திருமகாராஜன் வந்தார் என்று தெரிவிக்கின்ற என் பெண் கேட்க, ஆனால் யாருக்கு அந்த பெண் கேட்க வந்தார் என்று சொன்னாலோ எனக்கு புரியும். அதை சொன்னால்தானம்மா உன் உள்ள சந்தோஷப்படும்.
நடுப்ப
பிறந்தோராக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய களத்தில எந்த நேரமும் நீங்காதக்கூடிய விழில் வைத்திருக்கக்கூடியவர் யார் அண்ணா? அப்படியாமா அம்மா, அந்த அண்ணவர்தான் மணந்தால் மணப்பேரை தவிர அந்த பையன் அம்மா. ஆமா, அண்ணவர்தான் மணந்தான் மணப்பேரை தவிர அந்த துரியனை நான் ஒரு காலமும் மறக்க மாட்டேன். அந்த வார்த்தை தள்ளுங்கள் அம்மா. தொல்லை ஒன்றும் இல்லை நீ அறியாமையில் உளறுகின்றாய். என்ன ஒரு வந்தார் மாட்டேன் அண்ணா. உன் பாதத்திலே உயிரை விட்டாலும் உயிர் விடுவேன். இதோ பார் அம்மா,
நீ மாண்டாலும் அந்த துரியன் தான் மாப்பிள்ளை. விஜயன் நினைக்காதே, விஜயன் நினைக்காதம்மா. அண்ணா அந்த விஜயனை அன்றி அண்ணா அப்படியே ஆகட்டும் அண்ணா. அகட்டும், வார்த்தை திறமை கொண்டுதான் இருக்கின்றேன். அகட்டும் அகட்டும்.